ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சத்யா. இன்னைக்கு நான் உங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளில் நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சக்ஸஸ் அடையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கோலுக்கு உண்டான ஒரு முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ அதில் தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது சில பேர் வந்துட்டு அதில் ஃபெயிலியர் ஆகிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகிறோம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். நம்மளோட லைஃப்பில் நம்ம இது வரைக்கும் எந்த விஷயத்துலேயும் தோக்கவே இல்லை அப்படின்னா நம்ம எதுவுமே முயற்சி பண்ணவே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிற வாசகம். எவ்வளோ பெரிய தோல்வியாக இருந்தாலும் தொடர்ந்து நம்ம முயற்சிக்கும் போது கண்டிப்பாக ஒரு நாள் அது மிகப்பெரிய வெற்றியாக தான் மாறும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம முயற்சி பண்ணும்போது நம்மளுக்கு தொடர்ந்து தோல்வியே ஆயிட்டுருக்கு அப்படின்னா, அந்த தோல்வியை எப்படி ஓவர்டேக் பண்ணுறது, நம்மளை நம்ம எப்படி உற்று கவனிப்பது, நம்மளை நம்மளே உயர்த்தி கொள்வதற்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சில பேர் ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணும்போது அதை ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயிலியர் ஆனாவே அங்கே அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ரெஷன் ஆகுறாங்க. ஸோ அந்த மாதிரி டிப்ரெஷன் டைமில் சில பேர் அழுகவும் செய்கிறாங்க. இது மிகப்பெரிய தவறு. இந்த மாதிரி ஒரு தோல்வி ஏற்படும் போது நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மனசு, உங்களோட உடல், உங்களோட மூளை, இது மூணும் எப்போ சோர்வடையுதோ அப்போ தான் உங்களுக்கு தோல்வியே அங்கே ஏற்படுது. நெக்ஸ்ட் வந்துட்டு, ஒரு சின்ன தோல்வி ஏற்படும் போதே நம்மளை சுற்றி இருக்கிற யார்கிட்டையாவது போய் நம்மளோட ஃபெயிலியர்ஸை பற்றி நம்ம சொல்லுவோம். இது நம்ம செய்யக்கூடிய இரண்டாவது தவறு. யாராவது கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையை நம்ம சொல்லும்போது அதிகப்படியான கஷ்டத்தை தான் இருப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு, இந்த மாதிரி டைமில் ஒரு முக்கிய முடிவுலாம் நம்ம எடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, ஏன் நம்ம இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆனோம் சொல்லிட்டு அந்த இம்மிடியட்டாக அந்த செகண்டே வந்துட்டு அதை பற்றி யோசிக்கிறது, சிந்திக்கிறது, அதை பற்றி தேடும்போது நீங்கள் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருப்பீங்க. அது மட்டுமல்ல, எப்பேற்பட்ட புத்திசாலியாக இருந்தாலும் இந்த மாதிரி டிப்ரெஷனில் இருக்கும்போது ஒரு முடிவை எடுத்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக கரெக்டாகவே இருக்காது. இதே டைமில் நம்ம மற்றவங்களுக்கும் சொல்யூஷன் சொல்லவும் கூடாது. சரி, இந்த மாதிரி டைமில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு படுத்து தூங்கிடலாம், அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டை வந்து நீங்கள் சாப்பிட்லாம். இதனால் கூட நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் போகுமா அப்படின்னா கண்டிப்பாக போகும். பெரிய பெரிய செலிப்ரிட்டி, சக்ஸஸ்ஃபுல் பர்சன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓவர் டிப்ரெஷனாக இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச உணவை அவங்களே சமைச்சு சாப்பிடுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும் போதும் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, நம்ம இயற்கையோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதாவது உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு பிளேஸ்க்கு போகிறது, அது பீச்சாக இருக்கலாம், இல்லை மலையில் நினைறதா இருக்கலாம், இல்லை புக்ஸ் படிக்கிறதா இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஒரு படம் பார்க்குறதா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு கேட்குறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதை செஞ்சால் ஒரு சந்தோஷம் வருமோ அதை செய்யணும். இயற்கையோடு நம்ம இணைந்திருக்கும் போது நம்மளுக்கு அந்த இயற்கையோட எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்குமா. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பொறுமையாக நம்ம ஃபெயிலியர் ஆனதுக்கு என்ன ரீசன், என்ன காரணம்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி ஆராயணும். அப்போ தான் அதுக்குண்டான ஒரு சின்ன சொல்யூஷனாவது நம்மளுக்கு கிடைக்கும். இதை விட்டுட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னா அது ஓவர் திங்கிங் ஆகி டிப்ரெஷனில் தான் கொண்டு போய் விடும். உங்களில் யாருக்காவது நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூணு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்குள்ள ஒரு மாற்றமும் சக்ஸஸும் நடக்கும். எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு தோற்று போனால் அது தவறு ஒன்றும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக உங்களோட கோலுக்காகவும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக அது ஒரு நாள் வெற்றி அடையும். நல்லதே நடக்கட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஈர்ப்பு விதியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ யூனிவர்ஸ்.